Homemaker's time. அரை கிலோ சிக்கன், ரெண்டு பல்லாரி, பிரெட்டை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகா, சோம்பு பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, வத்தல் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூடு, மல்லி இலை. இவ்வளோ நம்ம வந்து ஒரு மிக்ஸி கப்பில் வந்து எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணியாச்சு, பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க, இஞ்சி பூடு ஆட் பண்ணிக்கோங்க, ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு டீஸ்பூனு வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கோங்க, மிளகுத்தூளை ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, சீரகத்தூள் வந்து அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, சோம்புத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் வந்து ரஸ்கை பொடி பண்ணி வச்சுருக்கோம், இது வந்து ஒரு மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி கப்பில் போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் அரைச்சி வச்சாச்சு. இப்போது இந்த மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பால் மாதிரி செஞ்சு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாலாக எடுத்து நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம போட்டுட்டு போட்டோடனே லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க, அப்போ தான் அது அடியில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பைசியான சிக்கன் பால் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.